வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ட்டி நிகழ்ச்சியில் திருமண பொருத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம திருத்தமாக தெரிஞ்சுட்டு வந்துட்ருக்குறோம் அந்த வகையில் திருமண பொருத்தம் பனிரெண்டு பொருத்தங்களில் அதாவது தின பொருத்தம் அப்படிங்கிற முதல் பொருத்தம் வந்து எதை குறிக்குது ஒரு ஆடவனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேசி முடிக்கும் பொழுது அந்த திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பொண்ணை பார்க்குறோம் பையனை பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அவங்களுடைய ஜாதகத்தில் நட்சத்திர பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறது காலம் காலமாக வழக்கமாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி பார்க்கப்படுகிற அந்த பனிரெண்டு பொருத்தங்களில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பொருத்தமாக விளங்கக்கூடிய இந்த தின பொருத்தம் அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணுடைய நட்சத்திரத்திற்கும் பெண்ணுடைய நட்சத்திரத்திற்கும் பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறது தான் இந்த தின பொருத்தம் அப்படிங்கிறது சாத்த சாதாரணமாக நம்ம வந்து ட்ரெயினில் போகும்போது ஃப்ளைட்டில் போகும் அல்லது வந்து ஒரு காரில் போகும் பொழுது எதேச்சியாக நம்ம நாலு பேர்த்த பார்க்க வேண்டியது வருதுன்னு வைங்களேன் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு நூறு பேர்த்த சந்திக்க வேண்டிய பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துட்டு இருக்கோம் யதார்த்தமான வாழ்க்கையில் அப்படி பார்க்கக்கூடிய அந்த நூறு பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது சில பேர்த்த பார்க்கும் பொழுது வந்து நம்ம வந்து பார்த்த மாதிரி கம்மிந்துகிட்டு இருப்போம் இன்னும் சில பேர்த்த பார்க்கும் பொழுது நமக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியும் அவரை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியும் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை பார்த்தாலே அவருடைய முகம் அவருடைய தோற்றம் நமக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துகிட்டுருக்கும் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவர் கூட ரொம்ப நாள் பழகின மாதிரியே முதல் முதல்ல பார்த்தால் கூட அவருக்கு நமக்கும் ஏதோ ஒரு பழக்கம் இருக்கிற மாதிரி அல்லது பரிசையும் இருக்கிற மாதிரி நம்மளுடைய எண்ண அலைகள் ஓட்டமாக இருந்துகிட்டுருக்கும் இன்னும் சில பேரை பாருங்க வைங்களேன் அதாவது அவரை அன்னைக்கு தான் முதல் முதலாக பார்ப்போம் அப்போ தான் முதல் முதலாக பார்ப்போம் என்ன ஏதுனே தெரியாது அவரை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது பார்த்தாலே கோபம் கோபமாக வரும் அந்த மாதிரி இருந்துட்டிருக்கும் அந்த மாதிரி அதாவது இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திரமும் அவருடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தக்கூடிய அமைப்பில் இருந்தது அப்படின்னா வருந்தம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும் வருந்த வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அவருடைய நட்சத்திரத்துக்கு வந்து எதிரடி நட்சத்திரம் இருந்தது அப்படின்னா தேவையில்லாத ஒரு எதிர்ப்பு தேவையில்லாத எதிர்பாராத சுபாவம் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி அந்த வகையில் எங்கேயோ பார்க்குற எங்கேயோ சந்திக்கிற எப்போவோ பார்க்குற ஒரு கிட்ட இந்த மாதிரியான விருப்பு வெறுப்பு வரும் பொழுது நம்ம கூட வந்து தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கக்கூடிய அதாவது இருபது வயசில் திருமணம் பண்ணினால் கூட அறுபதாம் கல்யாணம் என்ற அமைப்பிற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில் இணையக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள வந்து ஒரு வசியமோ அல்லது அவர்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருத்தம் இருக்கணும் இல்லையா இருவருக்குமே முகத்தை பார்த்தாலே பார்க்குற மாதிரி இருக்கணும் இல்லையா அதாவது சந்தோஷம் இருக்கணும் இல்லையா அழகு அப்படிங்கிறது அழகு நிலையம் போய் வருவது கிடையாது

பற்றி புரியாமல் இருக்கும் அப்படி ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்தால் கூட உங்களுடைய நட்சத்திரம் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நட்சத்திரம் வந்து அந்த என்ன பண்ண விட போறதாக இருந்தாலும் மனைவிக்கும் கணவனுக்கும் வந்து மன பரிமாற்றங்கள் என்ன ஓட்டங்கள் எல்லாமே யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கோம் உலகத்தில் சமூகத்தில் எவ்வளவு துக்கம் துயரம் இருந்தால் கூட இவங்களுக்குள்ள ஒற்றுமை வந்து ஓங்கி தாண்டவமாடக்கூடிய சூழலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆக பொருத்தம் பொழுது தினம் தினப்பொருத்தம் அப்படிங்கிறத முக்கிய பொருத்தமாக இருக்கிறதுனால அந்த தினப்பொருத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால அந்த நட்சத்திர பொருத்தம் என்று சொல்லக்கூடிய திருமண பொருத்தத்தை பார்த்து திருமணம் பண்ணுவது திருமணம் நிச்சயிக்கப்படுவது திருமண சம்மந்தப்பட்ட பயிற்சிகளை வந்து உறுதி பண்ணுவது இந்த மாதிரி விஷயங்களுக்கு முதன்மையான ஒரு அமைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதா சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டுள்ள ஒரு சங்கடம் இல்லாத விதியாக இருந்துகிட்டு இந்த மாதிரி தின பொருத்தம் மட்டுமல்ல இந்த தின பொருத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து பனிரெண்டு பொருத்தங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பு எந்த மாதிரியான சிறப்பு எந்த மாதிரியான வழிபாடு எந்த மாதிரியான பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் யூடியூப்பில் ராஜயோகம் டிவியை டைப் பண்ணி பாருங்க அப்படின்னா இலவசமாகவே தெரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்தை எளிமையாக பதிவு பண்ண கடமைப்பட்டுருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்